வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பயாலஜி தமிழ். நாம இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினாக்க TNPGT RB Zoologyல 9th யூனிட் பார்க்க போறோம். 9th யூனிட் என்ன அப்படினாக்க எவல்யூஷன். எவல்யூஷன்னா பரிணாமம். இதுல நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும் பார்க்க போறோம். அந்த இன்ட்ரோடக்ஷனோட சேர்த்து டார்வினை பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுதான் வந்து நம்மளோட எவல்யூஷன் பார்ட்ல ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் சிலபஸ் தான் நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு போது ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்ப்போம். சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கிருந்து தான் எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. எவல்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஆரிஜின் ஆஃப் லைஃப், அப்புறம் தியரிஸ், நேச்சுரல் செலெக்ஷன், மைக்ரோ எவல்யூஷன், ஹார்டி வெயின்பர்க் லாட், ஜெனடிக் டிராஃப்ட், ஸ்பீஷியேஷன், இதெல்லாம் தான் இந்த வீடியோக்குள்ள இந்த 9th யூனிட்ல இருக்குது. நாம இதுல வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும்தான் பார்க்க போறோம். அது கூட சேர்த்து டார்வினை பத்தியும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எவல்யூஷன் அப்படிங்கிற டேர்ம், அந்த வார்த்தையை யாரு டேர்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிறவர் தான் எவல்யூஷன் அப்படிங்கிற வார்த்தையை முதல் முதல்ல உருவாக்குனாரு. எவல்யூஷன் அப்படின்னா என்னன்னா முன்னாடி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இன்னைக்கு எப்படி மாடிஃபை ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி படிக்கக்கூடிய ஒரு பிரான்ச், அதுதான் வந்து எவல்யூஷன். ஸோ டிசன்டன்ட் வித் மாடிஃபிகேஷன். டிசன்டன்ட் அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஆனிமலோட கேரக்டர்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீங்ஸ். ஸோ எவல்யூஷன் மீன்ஸ் டிசன்டன்ட் வித் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தையை உருவாக்குனவர் தான் ஹெர்பர்ட் ஸ்பென்சர். ஆனால் ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன், எவல்யூஷனோட ஃபாதர் ஆர் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எவல்யூஷன் யார் அப்படின்னா டார்வின். அதனால தான் நம்ம இந்த வீடியோவில் டார்வினை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன் அண்ட் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது டார்வின். டார்வினோட என்ன தியரி அவர் ப்ரப்போஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அவர் வந்து இயற்கை தேர்ந்தெடுத்தல் கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் செலெக்ஷன் தியரியை தான் டார்வின் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. டார்வின் அப்படிங்கிறவர் ஒரு பயாலஜிஸ்ட், நியூட்டன் பயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். டார்வின் அப்படிங்கிறவர் ஒரு பயாலஜிஸ்ட். இவர் என்ன புக்கை பப்ளிஷ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் அப்படிங்கிற புக்கை டார்வின் 1859 முதல் முதல்ல பப்ளிஷ் பண்ணார். இவரோட கண்டுபிடிப்புக்காக இவருடைய நாள் எவல்யூஷன் டே அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க நவம்பர் 24 நம்ம எவல்யூஷன் டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கு வந்துட்டு 1859 தான் டார்வின் பப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த நாளை தான் எவல்யூஷன் டேயாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதாவது ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் புக்கு வந்து 1859 நவம்பர் 24 பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த நவம்பர் 24 தான் நம்ம எவல்யூஷன் டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம். டார்வின் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அவரோட பீரியட் வந்து 1809 1889 வருஷத்துலேருந்து 1882 வருஷம் வரைக்கும் இவர் வந்து உயிர் வாழ்ந்தார். கடைசியில் இவர் எப்படி இறந்து போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இவருக்கு வந்து ஒரு டிசீஸ் வந்து தான் இறந்து போனார். அந்த டிசீஸோட பேர் வந்து சாகாஸ் டிசீஸ். சாகாஸ் டிசீஸ் வந்து தான் இந்த டார்வின் வந்துட்டு இறந்து போனார். டார்வின் எந்த ஊரில் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இங்கிலாந்தில் இருந்தார். இவர் பார்ன் ஆன் February 12, 1809 February 12 அன்னைக்கு இவர் பார்ன் ஆனார். இவர் யாரோட பீரியட்ல இந்த டார்வின் வாழ்ந்தார், இவரோட கான்டெம்பரரி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அதாவது இவரோட சமகாலத்தவர் அப்படின்னு யார சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஏஆர் வேலஸ் அப்படிங்கிறவர் இந்த காலத்துல இந்த கான்டெம்பரரி பீரியட்ல தான் டார்வின் வந்து இருந்தார். இப்போ டார்வின் என்னென்ன தியரிஸ் எல்லாம் கொடுத்தாரு? ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நேச்சுரல் செலெக்ஷன் தியரி வந்து டார்வினோடது, அதாவது இயற்கை தேர்ந்தெடுத்தல் கோட்பாடு. இயற்கை எந்த உயிரினம் வாழணும்னு நினைக்குதோ அந்த உயிரினத்தை வந்து மேம்படுத்தும், எந்த உயிரினம் வாழறதுக்கு தகுதி இல்லையோ அதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் அந்த நேச்சுரல் செலெக்ஷன் தியரி. அந்த மாதிரி டார்வினோட தியரியில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியது இந்த நேச்சுரல் செலெக்ஷன் தியரி. ரெண்டாவது செக்ஷுவல் செலெக்ஷன் தியரி அண்ட் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் தியரி, தியரி ஆஃப் பான்ஜெனிசிஸ். இந்த நாலு தியரியும் டார்வினோட தியரியை நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணுறோம். டார்வின் வந்துட்டு அவரோட ஆராய்ச்சி செஞ்ச சமயத்தில் டார்வின் வந்து ஒரு கப்பலில் வந்து பிரயாணம் பண்ணுறாரு. அந்த கப்பலோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தாக்க HMS பீகிள் அப்படின்னு சொல்கிறோம். ஒயேஜ் அப்படின்னா பிரயாணம். ஸோ டார்வின் ஒயேஜின் HMS பீகிள் அப்படிங்கிற ஷிப்பில் வந்து பிரயாணம் பண்ணுறாரு. HMS பீகிள் அப்படிங்கிறது ஒரு ஷிப்.
எப்போ பிரயாணம் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க 1831 வருஷத்துல இருந்து 1836 வருஷம் வரைக்கும் இவர் அந்த கப்பல்லையே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒயேஜ் இன் 1831 to 1836. அவர் இந்த கப்பல்ல பிரயாணம் கிட்டத்தட்ட 5 வருஷமா அந்த கப்பல்ல வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி கப்பல்ல அவர் பிரயாணம் பண்ணும்போது அவர் விசிட் பண்ண ஒரு தீவு தான் கலபாகஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவை வந்து அவர் விசிட் பண்றாரு. இது வந்து எங்க இருந்துச்சு இந்த தீவு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க கலபாகஸ் ஐலாண்ட் வந்துட்டு ஒரு ஓஷனிக் ஐலாண்ட், ஒரு கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தீவு. அந்த ஷிப்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் அந்த தீவுக்கு போறாரு. அங்க பார்த்தோம் சொன்னாக்க கலபாகஸ் அப்படிங்கிற ஐலாண்ட் பார்த்தோம் சொன்னாக்க இட்ஸ் அ பாரடைஸ் ஆஃப் பயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாரடைஸ் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ், ஒரு அரண்மனை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தீவு அந்த கலபாகஸ் தீவு. அதே மாதிரி இந்தியாவோட பாரடைஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னாக்க கல்ஃப் ஆஃப் மன்னரை தான் வந்து இந்தியன் பாரடைஸ் ஆஃப் பயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த கல்ஃப் ஆஃப் மன்னர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நிறைய கோரல் ரீஃப்ஸ், நிறைய பவளப்பாறைகள் நிறைந்த ஒரு இடமாக இந்த கல்ஃப் ஆஃப் மன்னர் வந்துட்டு இருக்கு இந்தியாவில். அதே மாதிரி இந்த கலபாகஸ் ஐலாண்ட்ல பார்த்தோம்னா நிறைய பயாலஜிஸ்ட், பாரடைஸ் ஆஃப் பயாலஜிஸ்ட்னு சொல்கிறோம், அங்கே நிறைய அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து அங்கே இருந்திருக்கு. ஸோ கலபாகஸ் அப்படிங்கிறது எங்கே இருந்துச்சு, எந்த ஓஷனில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க சவுத் அமெரிக்காவில் இருந்து, பசிபிக் ஓஷன்ல சவுத் அமெரிக்கால இருந்து 960 கிலோமீட்டர்ஸ் அவே, அங்கிருந்து 960 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கலபாகஸ் அப்படிங்கிற ஐலாண்ட் வந்து இருந்துச்சு. எங்க சவுத் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பசிபிக் ஓஷன்ல 960 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கமா கலபாகஸ் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட் வந்துட்டு இருந்துச்சு. இங்க பார்த்தோம்னா நிறைய எவல்யூஷனரி லிவிங் திங்ஸ் இருந்தது, அதனால கலபாகஸை வந்துட்டு நம்ம லிவிங் லெபார்டரி எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது மட்டும் இல்லாம அங்கே இகுவானோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் கூட இருந்துச்சு. அதை வந்துட்டு நம்ம இகுவானோ அப்படிங்கிறது கலபாகஸ்ல இருந்திருக்கு. டார்வின் அங்க விசிட் பண்ணும்போது அந்த டார்வினோட பயணத்துல அவர் வந்து எதை ஸ்டடி பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க மால்தஸ் பிரின்சிபலை வந்து அவர் ஸ்டடி பண்ணாரு. மால்தஸ் பிரின்சிபல் அப்படின்னா என்னன்னா அந்த மக்கள் தொகை பெருக்கத்துல மால்தஸ் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு 1, 2, 3, 4 இந்த மாதிரி அரித்மெட்டிக் நம்பர் படி இன்க்ரீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க 1, 2, 4, 8, 16, 32, 64 இப்படி ஜியோமெட்ரிக் விகிதத்தில் பெருக்கம் அடையுது அப்படின்னு சொல்லி மால்தஸ் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ இந்த டார்வினோட பிரயாணத்தில் அவர் இந்த மால்தஸ் பிரின்சிபலை வந்து ஸ்டடி பண்ணுறாரு. அதாவது உணவின் பெருக்கமானது கூட்டல் விகிதத்திலும் மக்கள் தொகை பெருக்க வீதமானது பெருக்கல் விகிதத்திலும் அதிகரிச்சுட்டு வருது அப்படிங்கிறத இவர் ஸ்டடி பண்ணியிருந்தார். டார்வின்ஸ் பிரின்சிபல் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க லேல்ஸ் பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் டார்வினோட பிரின்சிபல் இருந்துச்சு. டார்வின் வந்து அந்த கலபாகஸ் தீவில் போய் அவர் என்ன ஸ்டடி பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அங்கே இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாம் அவர் ஸ்டடி பண்ணுறாரு. ஸோ அந்த பேர்ட்ஸை வந்து டார்வின் என்ன சொல்கிறாரு, டார்வின் ஃபின்ச்சஸ் அப்படின்னு சொல்லி பேர். டார்வின் ஸ்டடி பண்ண பேர்ட்ஸை நம்ம டார்வின் ஃபின்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். டார்வின் ஃபின்ச்சஸ் வந்து எதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அடாப்டிவ் ரேடியேஷன்ஸுக்கு இந்த டார்வின் ஃபின்ச்சஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்குது. அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னா நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க தகவமைப்பு பரவல், தகவமைப்பு பரவலுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இந்த டார்வின் ஃபின்ச்சஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி டார்வின் ஃபின்ச்சஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. டார்வின் ஃபின்ச்சஸ்ல பார்த்தோன்னா அதோட பீக்ஸ் அப்படின்னா அந்த பேர்ட்ஸோட அலகு வாய், டார்வின் ஃபின்ச்சஸ் பீக்ஸ் மாடிஃபைட் அக்கார்டிங் டு தர் ஃபீடிங் ஹேபிட்ஸ். அந்த ஒரு பேர்டோட பீக்ஸும் அது என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸை வந்து அது சாப்பிடுது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த பீக்ஸ் வந்து மாடிஃபை ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மரங்கொத்தி குருவியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி அதோட பீக்ஸ் மாடிஃபை ஆயிருக்கும். அதே மாதிரி தரையில் இருக்கக்கூடிய அந்த கல்லுண்ணி அதெல்லாம் சாப்பிடக்கூடிய பேர்ட்ஸுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை ஆயிருக்கும். தாவர உண்ணி மரவால் குருவியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை ஆயிருக்கும். ஒன்றுக்கும் ஒரு சயின்ஸ் நேம் இருக்குது, அதெல்லாம் நான் இந்த இடத்துல சொல்லலை. நம்ம ஜென்ரலாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறதுனால இந்த மாதிரி மாடிஃபை ஆயிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்துருக்கோம். த டேர்ம் அடாப்டிவ் ரேடியேஷன், அடாப்டிவ் ரேடியேஷனாக என்னது,
தகவமைப்பு பரவல். தகவமைப்பு பரவல் அப்படின்னா என்னன்னா, ஒரு மூதாத இனம் இருக்கும், அதிலிருந்து புதிய சிற்றினங்கள் புதிய வாழிடங்கள் இருக்கு, அந்த இடத்துக்கு வாழ்றதுக்கு தகுந்த மாதிரி தகவமைப்போட தோன்றக்கூடிய ஒரு பரிணாம நிகழ்வை தான் நம்ம தகவமைப்பு பரவல் அப்படின்னு சொல்வோம். அதுதான் அடாப்டிவ் ரேடியேஷன். இந்த அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படிங்கிற டேர்மை யார் காயின் பண்ணாங்க அப்படின்னா, ஆஸ்பர்ன் அப்படிங்கிறவர் தான் அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படிங்கிற டேர்மை வந்து காயின் பண்ணாங்க. இந்த டார்வின் ஃபின்சஸ், இட்ஸ் வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இந்த டார்வின் ஃபின்சஸ் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த டார்வின் எழுதின புக்ஸ், என்னெல்லாம் புக்ஸ் டார்வின் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒன்று வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷஸ் இந்த இயர் 1859 அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த புக்கை பப்ளிஷ் பண்ண இயரில் தான் நம்ம எவல்யூஷன் டேயே செலிப்ரேட் பண்ணுறோம். செகண்ட் இவர் எழுதின புக் எப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, டிசன்ட் ஆஃப் மென் இன் 1871 அவர் இந்த புக்கை எழுதியிருக்காரு. தேர்ட் புக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, எக்ஸ்பிரஷன் ஆஃப் இமோஷன் ஆஃப் மென் அண்ட் ஆனிமல்ஸ், இந்த புக்கை வந்து 1872 எழுதினார். அதே மாதிரி ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் ஆர்கிட்ஸ் 1862 எழுதியிருக்காரு. ஜூலஜி ஆஃப் பீகிள் ஒயேஜ் இன் 1843 இவ்வளோ புக்ஸையும் வந்து டார்வின் செய்திருக்காரு. டார்வின் வந்து இவ்வளோ புக்ஸ் எழுதியிருந்தாரு, இவ்வளோ இந்த நேச்சுரல் செலெக்ஷன் தியரி இந்த மாதிரி நிறைய தியரிஸை கொடுத்துருக்காரு. அதிலிருந்து அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய நான் டார்வினிசம் அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் டார்வினிசத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, புக் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஒரிஜின் ஆஃப் ஸ்பீஷஸ், இந்த புக்கை வந்துட்டு டாப்சான்ஸ்கி அப்படிங்கிறவ எழுதியிருக்காரு. அதாவது ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஒரிஜின் ஆஃப் ஸ்பீஷஸ் அப்படிங்கிற புக்கை டாப்சான்ஸ்கி அப்படிங்கிறவ எழுதியிருக்காரு. டாப்சான்ஸ்கி வந்து அதோட மட்டும் இல்லை, அவர் ஒரு தியரியும் சொல்லியிருக்காரு. அந்த தியரிக்கு பேர் ஐசோலேஷன் தியரி அப்படின்னு சொல்லி பேர். இந்த டாப்சான்ஸ்கி எழுதின புக்குக்கு பேர் ஐசோலேஷன் தியரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி டார்வின்ஸோட நேச்சுரல் செலெக்ஷன் தியரி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். டார்வினோட நேச்சுரல் செலெக்ஷன் தியரியில் அவர் என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஃபர்ஸ்ட் அவர் சொல்கிறது ஓவர் ரீப்ரொடக்ஷன். ஓவர் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னாக்க மிதமிஞ்சிய இனப்பெருக்கம். அதாவது இப்போ ஒரு சீல இருக்கக்கூடிய ஃபிஷ் பார்த்தோன்னா நிறைய எக் வந்து லே பண்ணுது, அதில் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணுறது கிடையாது. அதில் எது எதால் ரிட்டர்ன் பண்ண முடியுமோ, எதால் சஸ்டெயின் பண்ண முடியுமோ அந்த எக் மட்டும்தான் ஃப்யூச்சரில் வந்து டெவலப் ஆகிருக்கும். எதாலெல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியலையோ அதெல்லாம் வந்து அப்படியே அழிஞ்சு போயிருக்கும். அப்போது எந்த உயிரினத்துக்கு அழிவு ரொம்ப அதிகமாக இருக்கோ அது வந்து ரொம்ப அதிகமாக இனப்பெருக்கம் செய்து அதுதான் மிதமிஞ்ச இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைனா மிகை இனப்பெருக்கம், இல்லைனா அளவற்ற பிறப்பித்தல் திறன், இப்படி நம்ம எது வேணாலும் சொல்லலாம். இதுதான் வந்து அந்த நியூர் லமார்க்கிசம், புதிய லமார்க்கிசத்தோட டார்வினோட இயற்கை தேர்வு கோட்பாட்டில் இருக்கக்கூடிய கோட்பாடுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதாவது எல்லா உயிரினமே தன்னோட இனக்கூட்டத்தை அதிகமான எண்ணிக்கையில் பெருக்கமடைய செய்து, எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஷ் சொன்னேன், சால்மன் ஃபிஷ். இது பார்த்தோன்னா அதோட ரீப்ரொடக்டிவ் டைமில் பார்த்தோன்னா சும்மா அப்ராக்சிமேட்டாக 28 மில்லியன் எக்ஸை வந்து லே பண்ணும். ஆனால் எல்லா எக்ஸும் ஹேச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பார்த்தோன்னா அந்த ஓஷன், அந்த கடல் முழுசும் இந்த சால்மன் ஃபிஷ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதில் நிறைய வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் போயிடுது. இதே மாதிரி எலிஃபண்ட் பார்த்தோன்னா அதோட லைஃப் டைம்லேயே ஒரு 6 யங் ஒன்ஸை மட்டும்தான் அது லே பண்ணும். அதுக்கு எந்த விதமான ஸ்ட்ரகிள்ஸும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க, 750 இயர்ஸில் 6 மில்லியன் யங் ஒன்ஸை வந்து அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி யாருக்கு வந்து ஓவர் ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கோ அது சீக்கிரம் அழிஞ்சு போகிறதெல்லாம் ஓவர் ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அனிமல்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டார்வினோட ஓவர் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தியரி. செகண்ட் தியரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா தமிழில் என்ன சொல்கிறோன்னா, வாழ்க்கை போராட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து இவர் ரெண்டு விஷயத்த சொல்கிறாரு. என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, ஒன்று வந்து இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள் பிட்வீன் சேம் ஸ்பீஷஸ், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீஷஸ்க்கு இடையிலையும் போராட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி இன்டர் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ், ரெண்டு வேறு வேறு அதாவது சிற்றினங்களுக்குள்ளான போராட்டமும் சிற்றினங்களுக்கு இடையேயான போராட்டம் அப்படின்னு சொல்லி ரெண்டு போராட்டங்களை வந்து இந்த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸில் டார்வின் வந்து சொல்லியிருக்காரு. வாழ்க்கை போராட்டம் அப்படின்னா என்னென்னா, ஒரு அனிமல் அதோட ஃபுட்டுக்காகவோ இல்லை அதோட
ஷெல்டருக்காகவோ இல்லை அதோட ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காகவோ போராடுது. இது வந்து கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் வந்து அந்த அதுக்காக அதோட இடையில வந்து நிறைய போராட்டம் ஏற்படுது. இந்த போராட்டத்தை தான் டார்வின் வந்து இந்த ரெண்டு விஷயத்துல சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து இன்ட்ரா ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிள் பிட்வீன் சேம் ஸ்பீஷஸ், இன்னொன்று வந்து இன்டர் ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிள் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ். அதாவது சிற்றினங்களுக்குள்ளான போராட்டம் அப்படின்னு சொன்னாக்க ஒரே ஸ்பீஷஸ்க்கு சேர்ந்த, அதாவது ஒரே சிற்றினத்தை சேர்ந்த உயிரினங்களுக்கு இருக்கு இடையில பார்த்தோம்னா அதோட ஃபுட்டுக்காகவும் அதோட ஷெல்டருக்காகவும் அதோட இனப்பெருக்க துணை இதுக்காக நடக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள் அந்த போராட்டம் தான் வந்து இன்ட்ரா ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிள்னு சொல்லுவோம். இன்ட்ரா ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னு சொன்னாக்க சிற்றினங்களுக்கு இடையேயான போராட்டம், அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ்க்கு இடையில ஃபுட்டுக்காகவோ ஷெல்டருக்காகவோ அதுக்கு இடையில வந்து ஸ்ட்ரகிள்ஸ் போராட்டங்கள் நடக்கும், அதுதான் வந்து இன்ட்ரா ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவதா டார்வினோட நேச்சுரல் செலெக்ஷன் தியரியில மூணாவதா டார்வின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாக்க வேரியேஷன்ஸ் அண்ட் தேர் இன்ஹெரிட்டன்ஸ், வேரியேஷன்ஸ் அண்ட் தேர் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது வேரியேஷன்ஸ் அண்ட் தேர் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொன்னாக்க மாறுபாடுகள், வேரியேஷன் அப்படின்னு சொன்னாக்க மாறுபாடுகள் எப்படி எல்லாம் தோன்றுது, அதாவது எந்த ரெண்டு உயிரினமும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் உருவமொத்த ரெட்டையர்கள் கிட்ட கூட சில வேறுபாடு இருக்கும். ஒரே பேரண்ட்ஸுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு கூட கலரு அதோட ஹைட்டு அதோட பழக்க வழக்கம் பிஹேவியர் இதுலெல்லாம் பார்த்தோம்னு சொன்னாக்க சேஞ்சஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அப்போ ஆனிமல்ஸில் இந்த மாதிரி வரக்கூடிய வேரியேஷன்ஸ் இது வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தப்படுது அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. அடுத்த கேரக்டர் டார்வினோட நேச்சுரல் செலெக்ஷன் தியரியில அடுத்த கேரக்டர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், இந்த வார்த்தையை உருவாக்குனது வந்து ஸ்பென்சர். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொன்னாக்க இயற்கை தேர்வு வழி சிற்றின தோன்றும், சாரி சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படின்னாக்க யாரு வாழ்றதுக்கு தகுதியானவங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்வாங்க அப்படிங்கிறது தான் சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படின்னு டார்வின் வந்து சொன்னார். அடுத்தது டார்வின் சொன்னது நேச்சுரல் செலெக்ஷன், இதுதான் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் புக்கில் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இயற்கை தேர்வு வழி சிற்றின தோற்றம் அப்படிங்கிறது தான் நேச்சுரல் செலெக்ஷன் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ். நம்மளோட இந்த நேச்சுரல் செலெக்ஷன் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ்ல வந்து டார்வின் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க இயற்கையே மிக சிறந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி உடையதாக இருக்குது. ஒரு சின்ன குழு உயிரினங்கள்ல பார்த்தோம்னா இயற்கை தேர்வு காரணமாக தான் ஒரு புதிய சிற்றினம் தோன்றுது அப்படிங்கிறத டார்வின் வந்து கம்பேர் பண்றாரு. வாழ்றதுக்கான போராட்டம் தான் அது உயிரினங்கள் தப்பி பிழைக்கிறதுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறதையும் இவர் வந்து சொல்றாரு. அதாவது ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் தன்னோட வாழ்க்கையை தகவமைச்சிக்கொள்ளக்கூடிய திறன் எந்த உயிரினத்துக்கு இருக்கோ அது மட்டும்தான் தப்பிச்சு உயிர் வாழும் அப்படிங்கிறது தான் நேச்சுரல் செலெக்ஷன் தியரி வந்து சொல்லுது. இதுல இந்த நேச்சுரல் செலெக்ஷன் அண்ட் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ்ல டார்வின் வந்து எதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஹி ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் ஹவு வேரியேஷன்ஸ் ஆர் ஃபவுண்ட், அந்த மாறுபாடுகள் வருதுங்கிறத இவர் சொன்னாரு. வேரியேஷன்ஸ் அண்ட் தேர் இன்ஹெரிட்டன்ஸ் சொன்னாரு. அந்த மாறுபாடு எப்படி வருது அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாம விட்டுட்டார். அதே மாதிரி டார்வின் டஸ் நாட் டேக் பார்ட் இன்டு அக்கௌண்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் வித் ஹெரிடிட்டரி, யாருக்கிட்ட இருந்து இந்த வேரியேஷன்ஸ் வருது அது எப்படி கடத்தப்படுது அப்படிங்கிறதையும் அது எப்படி ஹெரிடிட்டரி ஆகுது அப்படிங்கிறதையும் இந்த டார்வின் வந்து சொல்லல. இதெல்லாம் வந்து டார்வின் சொன்ன கருத்துக்கள். இவருக்கு சப்போர்ட்டர்ஸா டார்வினோட தியரியை யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க வந்து டார்வின் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க மூணு பேர் தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதுல ஒருத்தர் வந்து தாமஸ் ஹக்ஸ்லே, இன்னொருத்தர் வந்துட்டு ஜோசப் ஹூக்கர், மூணாவது ஹெக்கல். இந்த மூணு பேரும் தான் டார்வினோட தியரியை சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்து மாடர்ன் தியரி ஆஃப் எவல்யூஷன், எவல்யூஷன்ல இருந்து இருக்கக்கூடிய மாடர்ன் தியரி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். மாடர்ன் தியரி ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அந்த டார்வினோட தியரி வந்து மாடிஃபை பண்ணியிருக்கு அக்கார்டிங் டு த ஜெனட்டிக் பேசிஸ், ஜெனட்டிக் பேசிஸ் இதை பண்ணி டார்வினோட தியரி வந்து கொஞ்சம் அட்வான்ஸுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த தியரிக்கு பேர் தான் நியோ டார்வினிசம் அப்படின்னு சொல்றோம், அதாவது புதிய டார்வினியம் அப்படின்னு சொல்றோம். இதுல யார் யாரு என்னென்ன எந்தெந்த பர்சன்ஸ் இந்த நியோ டார்வினிசத்தோட அசோசியேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டாப்சான்ஸ்கி அப்படிங்கிறவர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம். இந்த டாப்சான்ஸ்கி அப்படிங்கிறவர் தான் வந்து ஐசோலேஷன் தியரி, தனிமைப்படுத்தக்கூடிய தியரியை வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு.
இந்த டாப்சான்ஸ்கி ஒரு புக்கும் எழுதியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி அந்த புக்கை பார்த்தோம். அந்த புக்குக்கு பேர் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஒரிஜின் ஆஃப் ஸ்பீஷஸ் அப்படிங்கிறது இந்த டாப்சான்ஸ்கி எழுதின புத்தகத்தோட பேர். ரெண்டாவது பர்சன், நியோ டார்வினிசத்தோட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய ரெண்டாவது பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க சிவில் ரைட். இவர் வந்து இந்த ஜெனட்டிக் ட்ரிஃப்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஜெனட்டிக் ட்ரிஃப்டை நம்ம ஒரு தனி வீடியோவை அப்புறமா பார்ப்போம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஹார்டி வெயின்பர்க். இதையும் நம்ம ஒரு தனி வீடியோவா அப்புறமா பார்ப்போம். ஹார்டி வெயின்பர்க் அப்படின்னா பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ், அதாவது ஜீன் அண்ட் ஜீனோடைபிக் ஃப்ரீக்குவன்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த ஹார்டி வெயின்பர்க் ஆர் பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து நியோ டார்வினிசத்துக்குள்ளதான் வருது. அடுத்து கெட்டில்வெல் அப்படிங்கிறவரு இண்டஸ்ட்ரியல் மெலானிசம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அதாவது எவல்யூஷன் டேக்கிங் பிளேஸ் பிஃபோர் த ஐஸ் இன் பிஸ்டன் பெட்டுலேரியா மாத் அப்படிங்கிறது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாத், ஒரு பூச்சி. இது வந்து அந்த தொழில்மயமாக்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, தொழில்மயமாக்குனதுக்கு அப்புறமா எப்படி இருந்துச்சு, அதுல எது அழிஞ்சு போச்சு, எது உயிரோடு இருந்துச்சு, ஸோ இது வந்து எதனால அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறத பத்தியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இந்த கெட்டில் வெல் அப்படிங்கிறவர். அந்த பிளாக் கலர்ல இருக்கும்போது அதோட மெலனின் இன்க்ரீஸ் ஆயிருது, இது அதை பத்தியெல்லாம் இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க டிவரிஸ், கோ டிவரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹீ கோ டிவரிஸ் அப்படிங்கிறது தான் அவரோட முழு பேரு. இவர் வந்து மியூட்டேஷன் தியரி, அதாவது திடீர் மாற்ற கோட்பாட்டை முன்மொழிச்சவர் தான் வந்து இந்த ஹியூ கோ டிவரிஸ் அப்படிங்கிறவரு. இவர் எதுல அவரோட ரிசர்ச் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அந்தி மந்தாரை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம், ஈனோத்திரா லமார்க்கியானா அப்படிங்கிற தாவரத்துல தான் இவரோட ரிசர்ச்சை வந்து இவர் பண்ணாரு. நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அகஸ்ட் வீஷ்மன். அகஸ்ட் வீஷ்மன் வந்துட்டு ஜெர்ம் பிளாசத்துல கண்டினியூட்டி ஆஃப் ஜெர்ம் பிளாசத்தை வந்து இவர் ரிசர்ச் பண்ணாரு. அதாவது ஹி காயின் த டேர்ம் சோமட்டோபிளாசம் அண்ட் ஜெர்ம் பிளாசம், இந்த வார்த்தையை முன்மொழிஞ்சது யாரு அப்படின்னா அகஸ்ட் வீஷ்மன் அப்படிங்கிறவர் தான் இந்த வார்த்தைகளை வந்து உருவாக்குறாரு. அப்போ இந்த நியூ டார்வின்ஸ பிலீவ் பண்ணி கொஞ்சம் சம் மெம்பர்ஸ் வந்து சில ஸ்பீஷஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது நியூ டார்வினியன் டார்வினியன்ஸ் இவங்கெல்லாம் தான் நியூ டார்வினியன்ஸ். நியூ டார்வினியன்ஸ் பிலீவ் தட் த மெயின் காஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் த மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் ஆர், இந்த மாதிரி ஸ்பீஷிஸ்ல ஒரு சிற்றினத்தில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் வந்து எப்படி வருதுன்னு இந்த நியூ டார்வினியன்ஸ் வந்து எதை பிலீவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லாக்க ரெண்டு விஷயத்த அவங்க பிலீவ் பண்றாங்க. ஒன்னு வந்து டிஃபரன்ஸ் இன் ஜெனட்டிக் பேட்டர்ன், ஜெனட்டிக் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ்னால தான் இந்த ஸ்பீஷிஸ்ல வந்து வேறுபாடுகள் வருது அப்படின்னு நம்பினாங்க. இன்னொரு விஷயம் வந்து டிஃபரன்ஸ் இன் ஜெனட்டிக் பேட்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை டிஃபரெண்ட் என்விரான்மெண்ட், வேற வேற என்விரான்மெண்ட் கண்டிஷன் தான் வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஜெனட்டிக் பேட்டர்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது இந்த நியூ டார்வினியன்ஸ் வந்து நம்பினாங்க. இந்த நியூ டார்வினியன்ஸ் இதுக்கப்புறம் எதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அண்டர் மாடர்ன் சிந்தட்டிக் தியரி ஆஃப் எவல்யூஷனை வந்து அவங்க கொடுத்தாங்க. அதில் அவங்க எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஒன்று வந்து ஜீன் மியூட்டேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரெண்டாவது வந்துட்டு changes in chromosome structure and numbers, குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்லையும் அதோட நம்பர்லையும் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் தட் மீன்ஸ் குரோமோசோமல் அபரேஷன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஜெனட்டிக் ரீகாம்பினேஷனை பற்றி சொன்னாங்க. நேச்சுரல் செலெக்ஷனை சொன்னாங்க. ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் இதை பற்றியெல்லாம் இந்த நியோ டார்வினிசம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. முதல் த்ரீ ஃபேக்டர்ஸ் தட் மீன்ஸ் ஜீன் மியூட்டேஷன், சேஞ்சஸ் இன் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் அண்ட் நம்பர்ஸ் அண்ட் தென் ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன். இங்கே டைப்பிங் விட்டு போச்சு. இந்த ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ ஃபேக்டர்ஸை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா வேரியேஷன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி அந்த லாஸ்ட் டூ ஃபேக்டர்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன் இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிவிங் டைரக்ஷன் டு த எவல்யூஷனரி ப்ராசஸ்க்கு டைரக்ஷனை கொடுக்குது அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதுக்கு இருக்கக்கூடிய ஆக்சசரி ஃபேக்டர்ஸ் என்ன, அதாவது துணை காரணிகள் என்னன்னு பார்க்க போறோம். ரெண்டே ரெண்டு ஆக்சசரி ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு. ஒன்று வந்து மைக்ரேஷன், இன்னொன்று வந்து ஹைபிரிடைசேஷன். மைக்ரேஷன் அப்படின்னா தமிழில் வலசை போதல்னு சொல்லுவோம், ஹைபிரிடைசேஷன்னா கலப்பினமாதல். இது ரெண்டும் தான் இதோட துணை காரணிகளாக இருந்திருக்கு. ஸோ திஸ் டூ ஃபேக்டர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் வேரியேஷன்ஸ் அமாங் த ஆர்கானிசம்ஸ். இது ரெண்டும் தான் ஒரு உயிரினத்தில் வேரியேஷன்ஸ் அதாவது மாறுபாடுகளை தோற்றுவிக்குது. ஸோ மோஸ்ட் அக்செப்டட் அண்ட் ரீசன்ட் தியரி ஆஃப் ஆர்கானிக் எவல்யூஷன் இதுதான்.
இப்போ அடுத்ததான் நம்ம இதோட இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு ஐசோலேட்டிங் மெக்கானிசம் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து பார்க்க போறோம். ஐசோலேட்டிங் மெக்கானிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நிறைய ஐசோலேட்டிங் மெக்கானிசம்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு வந்து ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் பார்க்க போறோம். ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரீப்ரொடக்டிவ் ஐசோலேட்டிங் மெக்கானிசம் வந்து இன்டர்பிரிட்டிங் வந்து ஐசோலேட் பண்ணுது. அதாவது நேச்சுரலி சிம்பாட்ரிக் பாப்புலேஷன்ல, அதாவது ஒத்து போகக்கூடிய பாப்புலேஷன்ல அந்த இன்டர்பிரீடிங் வந்து அதை ஐசோலேட் பண்ணுது. இட் டஸ் நாட் பெர்மிட் பாப்புலேஷன்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் ஜீன்ஸ். அதனால அந்த ஜீன்ஸ் எக்ஸ்சேஞ்சை வந்து பெர்மிட் பண்றது கிடையாது. அந்த பாப்புலேஷன்ல ஜீனோட எக்ஸ்சேஞ்சை பெர்மிட் பண்றது கிடையாது. இட் ஐசோலேட்ஸ் த ஜீன் பூல் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ். டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸோட ஜீன் பூலை வந்து ஐசோலேட் பண்ணுது. ஐசோலேட்னா தனிமைப்படுத்துது. ரீப்ரொடக்டிவ் ஐசோலேட்டிங் மெக்கானிசம்ஸ் மே பி கிளாசிஃபைட் ஆஸ் ப்ரீமேட்டிங் அண்ட் போஸ்ட் மேட்டிங் அப்படின்னு சொல்லி இந்த ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷனை ரெண்டா கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம். என்னென்ன ரெண்டு? ஒன்று வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் ப்ரீ மேட்டிங், இன்னொன்று வந்து போஸ்ட் மேட்டிங்னு பிரிச்சுக்கிறோம். நேச்சுரல் செலெக்ஷன் இருக்குது இல்லையா, தட் ஃபேவர்ஸ் த ஆர்கானிசம்ஸ் எக்ஸிபிட்டிங் ப்ரீ மேட்டிங் ஐசோலேஷன் ஓவர் தோஸ் தட் ஹாவ் ஒன்லி போஸ்ட் மேட்டிங் ஐசோலேஷன். அதாவது ப்ரீமேட் பண்ணும்போது இது வந்து ஃபேவராக இருக்கு, பல நல்ல விஷயங்களுக்கு அது ஃபேவராக இருக்கு, அதை தான் வெளிப்படுத்துது. அதாவது நேச்சுரல் செலெக்ஷன்ஸ் வந்து ஆர்கானிஸ்டுக்கு எப்போல்லாம் ஃபேவராக இருக்கு, எக்ஸிபிட்டிங் ப்ரீ மேட்டிங் ஐசோலேஷன் அப்போ வந்தும் ஃபேவராக இருக்கு. அண்ட் தோஸ் ஹவ் ஒன்லி போஸ்ட் மேட்டிங் ஐசோலேஷன். இந்த ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் வந்து நாட் கம்ப்ளீட், ஆல்வேஸ் பிட்வீன் ஸ்பீஷஸ்க்கு இடையில மட்டும்தான் இந்த ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் வந்து நடக்குது. இதனால நிறைய ஸ்பீஷஸ்னால டு நாட் பிரீட் இன் நேச்சர். அது ஏன்னா ரீப்ரொடக்டிவ் இதில் வந்து ஐசோலேட் பண்ணிட்டதுனால நிறைய ஸ்பீஷஸால என்ன பண்ண முடியல, நேச்சுரா பிரீட் பண்ண முடியல. கேன் இன்டர்பிரீட் இன் கேப்டிவிட்டி. கேப்டிவிட்டின்னா திரும்பவும், அதாவது நிறைய ஸ்பீஷஸால நேச்சுரலாக இன்டர்பிரேட் பண்ண முடியல, அதோட கேப்டிவிட்டி வந்து குறைஞ்சி போயிருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மியூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, இட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை மியூல் அப்படிங்கிறது எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, பை மேட்டிங் ஆஃப் மேல் டாங்கி அண்ட் ஃபீமேல் ஹார்ஸ். ஆண் கழுதையையும் பெண் குதிரையும் கலப்பினம் செய்யும் போது கிடைக்கக்கூடிய உயிரினத்தை தான் நம்ம மியூல் அப்படின்னு சொல்கிறோம். ரெசிப்ரோக்கல் கிராஸ். ரெசிப்ரோக்கல் கிராஸ் அப்படின்னா என்ன? மேல் ஹார்ஸ். இது அப்படியே ஆப்போசிட்டா, மேல் டாங்கிக்கு பதில் மேல் ஹார்ஸும் ஃபீமேல் டாங்கியும் நம்ம இன்டர்பிரேட் பண்றோம். அப்ப ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு பேரு ஹின்னி அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டுமே வந்து ஹைபிரிட்ஸ். இந்த மியூல் அண்ட் ஹின்னி இது ரெண்டாலையும் ரீப்ரொடக்ஷன்ல ஐசோலேட் பண்ணியாச்சு. இதால ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் ஸ்டெரைல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் லயோனஸ் அப்படிங்கிறது, லயோனஸ் அப்படிங்கிறது மேல் டைகரையும் ஃபீமேல் லயனையும் கிராஸ் பிரீட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் லயோனஸ். அதே மாதிரி அது வந்து ஃபர்டைல் ஹைபிரிடா இருக்கு, கால்ட் டைகன். டைகன் அப்படிங்கிறது இந்த லயோனஸையும் மேல் டைகரையும் ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது வந்து டைகன். இது வந்து ஃபர்டைல் ஹைபிரிடா இருக்குது. So, fertile hybrids are also produced by breeding of following in captivity. அதாவது mallard and pintails duck, அதாவது இதோட interbreed fertile இருக்கும், அதாவது இடையில பண்ணோம்னா hybrid இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் mallard and pintail duck, அதே மாதிரி polar bear and அலாஸ்கான் ப்ரௌன் பியர் இது ரெண்டுக்கும் இடையில, அதே மாதிரி பிளாட்டி அண்ட் ஸ்வாட்டைல் ஃபிஷ் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இன்டர்பிரிட் பண்ணும்போது அதெல்லாம் வந்து ஃபர்டைல் ஹைபிரிட்ஸாக வந்துட்டு இருக்குது. ஹவர் ஆல் த அபவ் ஸ்பீஷஸ் டு நாட் இன்டர்பிரிட் இன் நேச்சுரல் ஹேபிட். இதெல்லாம் நேச்சுரலாக வந்து இன்டர்பிரிட் பண்ணுறது இல்லை, அதனால நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஹைபிரிட் பண்ணி பண்ணிக்கிறோம். செகண்ட், கேட்டகரிஸ் ஆஃப் ஐசோலேட்டிங் மெக்கானிசம். ஐசோலேட்டிங் மெக்கானிசத்தில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீமேட்டிங் ஐசோலேஷன். முன்னாடியே பார்த்தோம் ப்ரீமேட்டிங் அண்ட் போஸ்ட் மேட்டிங் அப்படின்னு சொல்லி ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷனை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம். அதுல நம்ம ப்ரீமேட்டிங் ஐசோலேஷனையும் போஸ்ட் மேட்டிங் ஐசோலேஷனையும் பார்க்க போறோம். ப்ரீமேட்டிங் ஐசோலேஷன் அப்படின்னு சொன்னாக்க பிஃபோர் மேட்டிங், மேட் பண்றதுக்கு முன்னாடியே ஐசோலேட் பண்ணிடுறது. இதை வந்து நம்ம ஃபோர் டைப்ஸா கிளாசிஃபை பண்ணிக்கிறோம் இந்த ப்ரீமேட்டிங் ஐசோலேட்டிங் ஐசோலேஷனை. ஒன்று வந்து ஈக்கோலாஜிக்கல் ஐசோலேஷன். ஈக்கோலாஜிக்கல் அப்படின்னா
potential mates habit similar regions but have different habitat preferences. அப்போ ஹேபிட்டட் ப்ரிஃபரன்சஸ் வந்து வேற வேற மாதிரி இருக்கிறதுனால இந்த ஈக்கோலாஜி அதாவது என்விரான்மெண்ட்டை அதை வந்து ஐசோலேட் பண்ணி வச்சிருச்சு. ரெண்டாவது வந்து டெம்போரல் ஐசோலேஷன். டெம்போரல் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இதுவும் வந்து பொட்டென்ஷியல் மேட்ஸ் தான், ஓவர்லாப்பிங் ரேஞ்சஸ் பட் ரீப்ரொடியூஸ் அட் டிஃப்ரெண்ட் டைம் ஆஃப் த இயர். அது எப்போ ரீப்ரொடியூஸ் பண்ணுது, வேற வேற டைம்ல, ஒரு வருஷத்துல வேற வேற டைம்ல வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது, இதுதான் வந்து நம்ம டெம்பரல் ஐசோலேஷன் சொல்றோம். தேர்ட் ஒன் வந்து பிஹேவியரல் ஐசோலேஷன். பிஹேவியரல் அப்படின்னா இதுவும் வந்து பொட்டென்ஷியல் மீட்ஸ் தான், பட் எக்ஸிபிட் டிஃப்ரெண்ட் கர்ட்ஷிப் பேட்டர்ன்ஸ், டிஃப்ரெண்ட் கர்ட்ஷிப் பேட்டர்ன்ஸ்ல இது ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து ஃபோர்த் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தாக்க மெக்கானிக்கல் ஐசோலேஷன். இங்கேயும் வந்து பொட்டென்ஷியல் மேட்டிங் தான் நடக்குது, பட் ஸ்பெர்ம் கேனாட் பி சக்சஸ்ஃபுல்லி டிரான்ஸ்பர்ட். ஆனால் ஸ்பெர்ம் வந்து சக்சஸ்ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. இந்த மாதிரியான ரீசன்னாலையெல்லாம் இந்த ப்ரீ மேட்டிங், பிஃபோர் மேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த அனிமல்ஸ் வந்து ஐசோலேட் பண்ணிடுது. செகண்ட் வந்து போஸ்ட் மேட்டிங் ஐசோலேஷன், அதாவது ஆஃப்டர் மேட்டிங்க்கு அப்புறம் எப்படியெல்லாம் ஐசோலேட் பண்ணிடுறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கு கேமெட்டிக் மோர்டாலிட்டி. இதுலேயும் வந்துட்டு ஃபைவ் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னு சொன்னாக்க கேமெட்டிக் மோர்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இங்கே வந்து ஸ்பெர்ம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம், பட் எக் இஸ் நாட் ஃபர்டிலைஸ்ட். இங்கே வந்து ஸ்பெர்ம் கேமெட்டிக் மோர்டாலிட்டி அப்படின்னா என்ன, ஸ்பெர்மை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் ஆனால் எக்கு வந்து ஃபர்டிலைஸ் ஆகிறது இல்லை. ஸோ கேமெட்ஸ் டை, ஏன்னா எக்கு ஃபர்டிலைஸ் ஆகாததுனால கேமெட்ஸ் டை ஆயிடுது, இல்லைனா கேமெட்ஸ் ஆர் இன்கம்பேட்டபிளாக இருக்குது. இதுதான் வந்து நம்ம கேமெட்டிக் மோர்டாலிட்டி, மோர்டாலிட்டினா இறப்பு அப்படின்னு சொல்றோம். செகண்ட் டைப் வந்து ஜைகோட்டிக் மோர்டாலிட்டி. அப்ப ஜைகோட் அப்படிங்கிறது என்ன, ஃபர்டிலைஸ்டு எக், எக் ஃபர்டிலைஸ் ஆனதுதான் நம்ம ஜைகோட்னு சொல்றோம். பட் ஜைகோட் ஆஃப் எம்பிரியோ வந்து டை ஆயிருது, அதனால அது போஸ்ட்மேட்டிக் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்றோம். மூணாவது வந்து எம்பிரியோனிக் மோர்டாலிட்டி. எம்பிரியோனிக் ஸ்டேஜ்ல மோர்டாலிட்டி நடந்தது, அதாவது எம்பிரியோ இல்லைன்னா லார்வா வந்து செத்து போயிருது. எப்போ, டியூரிங் ஏர்லி டெவலப்மெண்ட்லயே அந்த லார்வா வந்து செத்து போயிருச்சுன்னு சொன்னாக்க அதையும் நம்ம போஸ்ட்மேட்டிக் ஐசோலேஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி ஹைபிரிட் இன்வயபிலிட்டி. இன்வயபிலிட்டி அப்படின்னா உயிரோடைய ஹைபிரிட் இன்வயபிலிட்டி, அதாவது ஹைபிரிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் பட் ஃபெயில்ஸ் டு டெவலப் அ மெச்சூரிட்டி, அதனால மெச்சூர் ஆக முடியாது. உயிரோட இருக்கும் ஆனால் மெச்சூரேஷன் வந்து வர்றதில்ல, அதுதான் வந்து ஹைபிரிட் இன்வயபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் ஹைபிரிட் ஸ்டெரிலிட்டி. ஹைபிரிட் ஸ்டெரிலிட்டி அப்படின்னா இங்கே ஹைபிரிட்ஸ் வந்து ஃபெயில்ஸ் டு ப்ரொடியூஸ் ஃபங்க்ஷனல் கேமெட்ஸ். அந்த ஹைபிரிட்ஸ் அனிமல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஆனால் அது வந்து ஃபங்க்ஷனல் கேமெட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. இப்படியெல்லாம் வந்து ஆஃப்டர் மேட்டிங்க்கு அப்புறமா வந்து அனிமல்ஸை வந்து ஐசோலேட் பண்ணிடுறோம். இதுதான் வந்து போஸ்ட் மேட்டிங் ஐசோலேஷன். அடுத்தது ஸ்பீஷியஸ் கான்செப்டை பார்க்க போகிறோம், சிற்றினங்களோட கான்செப்டை பார்க்க போகிறோம். ஸ்பீஷியஸ் அப்படிங்கிறது ஒரு லாட்டின் வேர்ட். இது வந்து நம்ம கைண்ட், ஒரு வகை அப்படின்னு சொல்லலாம். ஜெனரலி இட்ஸ் சிம்பிளி மீன்ஸ் ஆஃப் கைண்ட், கைண்டினா ஒரு வகை. ஆஸ் இன் அ பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஃப்ராக், ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஃப்ராக்ல தான் நம்ம இந்த ஸ்பீஷியஸ் கான்செப்டை வந்து பார்க்க போறோம். இட் ரிப்ரசன்ட்ஸ் த லோவஸ்ட் டாக்ஸானமிக் குரூப். ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது சிற்றினத்தின் வகைப்பாட்டின் அழகு அப்படின்னு சொல்வோம். அந்த டாக்ஸானமிக் குரூப்ல கடைசியில் இருக்கக்கூடிய ஆர்டர், அதனால தான் லோவஸ்ட் டாக்ஸானமிக் குரூப் அப்படின்னு இந்த ஸ்பீஷியஸ் சொல்றோம். இதுல இந்த ஸ்பீஷியஸ் கான்செப்டில் மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீஷியஸ் கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, மார்ஃபாலஜிக்கல் அப்படின்னா என்ன, வெளி தோற்றத்தில். அதாவது இப்போ ரெண்டு நாய் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க வெளி தோற்றத்தில் பார்த்தோம்னா அது நாய், நாட்டு நாய், பொமேரியன் நாய், ரெண்டு வெளி தோற்றத்தில் வேற வேற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி டூ ஆர்கானிசம்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் பிலாங்கிங் டு சேம் ஸ்பீஷியஸ் தான் இஃப் தே ஆர் மார்ஃபாலஜிக்கலி சிமிலர். அதை வந்து நம்ம மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீஷியஸ் கான்செப்ட்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் பயாலஜிக்கல் ஸ்பீஷியஸ் கான்செப்ட். பயாலஜிக்கல் ஸ்பீஷியஸ் கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் அப்படிங்கிற யாரை சொல்கிறோம் அப்படின்னா எர்னஸ்ட் மேயரை தான் நம்ம எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ஸ்பீஷியஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் இன்டர்பிரீடிங் நேச்சுரல் பாப்புலேஷன்ஸ். ஒரு சிற்றினம் அப்படின்னா அதுக்குள்ளேயே இன்டர்பிரீட் பண்ணக்கூடிய நேச்சுரலாக இன்டர்பிரீட் பண்ணக்கூடிய ஒரு பாப்புலேஷனை தான் நம்ம ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் மீன்ஸ் that are reproductively isolated from other such groups. சில காரணங்கள்னால இனப்பெருக்க முறையில் அது பிரிக்கப்பட்டது.
Yes, species. அதனால species என்ன பண்ணுது? It's a group of organisms that can mate among themselves to produce fertile offsprings. அதுக்குள்ளேயே இனப்பெருக்கம் செஞ்சு ஒரு fertile offsprings வந்து produce பண்ணிக்குது. அடுத்தது சிப்ளிங் ஸ்பீஷஸ். சிப்ளிங்ஸ் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிறவங்க, அதாவது அக்கா தங்கச்சி இந்த மாதிரி இருக்காங்களா, அவங்கள தான் சிப்ளிங்ஸ் சொல்றோம். அப்ப சிப்ளிங் ஸ்பீஷஸ் அப்படின்னா ஒத்து போகக்கூடிய ஸ்பீஷஸ். அதாவது ரெண்டு ஸ்பீஷஸ் இருக்கு தட் ஆர் மார்ஃபாலஜிக்கலி ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல். வெளியே பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அது ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் டு நாட் நார்மலி இன்டர்பிரிட். அதால நார்மலா அதுக்குள்ளேயே இனக்கலப்பு செஞ்சுக்க முடியாது, இன்டர்பிரிட் பண்ணாது. எக்ஸாம்பிள் ட்ரோசோஃபிலா, சூடோ ஆப்ஸ்டூரா அண்ட் பெர்சிமிலியஸ், இதெல்லாம் வந்து நேச்சுரலா இன்டர்பிரிட் பண்ணிக்கிறது கிடையாது. ஆனா அது எல்லாமே வந்து சிப்ளிங் ஸ்பீஷஸா தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைப் வந்து பாலிடைஃபிக் ஸ்பீஷஸ். பாலி மீன்ஸ் மெனி, ஸோ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் சிங்கிள் ஸ்பீஷஸ். பாலிடைஃபிக்னா என்ன, நிறைய டைப் ஆஃப் ஸ்பீஷஸ், டிஃப்ரெண்ட் groups of single species which has been separated by morphological and geographical criteria into distinct species. Distinct na or kurippitta species ah vandu isolate aayikudu. And then last concept enna appdin solli paathaka evolutionary species nu solrom. Inga paathom sonaka it is a lineage. Lineage appadina ancestral, adhaadu descendant sequence of population or mudadayarla irundhu varudhu. Evolving separately from others and with its own unitary evolutionary role and tendencies. So idu vandha nama evolutionary species appdin solli solrom. Idoda inda Darwin concept ayum nama isolating mechanism ayum nama complete pandrom. Next part 2 video la nama Lamarck and Lamarckism pathi paapom. Lamarck appdina enna, avaru enna enna books ezhudinaaru, avaroda theories enna la irundhuchu, neo Lamarckism enna, லமார்க்கிசத்துக்கும் நியோ லமார்க்கிசத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். அட் த சேம் டைம் இந்த வீடியோவில் நம்ம டார்வின் அண்ட் நியோ டார்வின் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல பார்ப்போம். இதுவும் அந்த சிலபஸோட இன்ட்ரடக்ஷன் பார்ட்டுக்குள்ள தான் வரும். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தாலோ இல்லை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட லைக்ஸும் ஷேர்ஸும் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும், அதனால நீங்கள் நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.